வணக்கம், நான் உங்கள் மேம் பிரியங்கா ரங்கராஜ் பேசுகிறேன். இப்போ நம்ம 5th மாடலுக்கு வந்திருக்கோம். ஸோ போன மாடல் வரைக்கும் என்ன பார்த்தோன்னா விஸ்கோஸ் ஏன் ஃபைபர் என்ன சொல்லி பார்த்தோம், அதுக்கப்புறம் லியோசல் ஃபைபர் என்ன சொல்லி பார்த்தோம். ஸோ ரெண்டுமே ரீஜென்ரேட்டட் ஃபைபர். அது விஸ்கோஸ் ஏன் ஃபைபர்னால் சில செட்டப் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். வுட் பல்ப், ஸ்டீப்பிங், ஸ்ரெட்டிங், ஏஜிங், சாண்டேஷன், டிஸ்டொலியூஷன், ரிப்பனிங், கம்மா பிளண்டிங், கம்மா ஃபில்ட்ரேஷன், கம்மா ஸ்பின்னிங் அப்படின்றது செட் ஆஃப் ப்ராசஸ் சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் லியோசெல் ஃபைபர் என்ன சொல்லி பார்த்தோம். சொன்னால் தேர்ட் ஜென்ரேஷன் ஃபைபர், அது வந்து இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு ஒரு அட்வான்ஸ்டு ஃபைபர் ஃபார் அது வந்து ஒரு கெமிக்கல், அதுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் எல்லாமே பயோடீக்ரேடபிள், அதாவது சுற்றுப்புறத்திற்கு நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்காத கெமிக்கல்ஸ் அப்படி சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாடல் என்ன பார்க்க போகிறோம்னா பாலியஸ்டர் ஃபைபர். பாலியஸ்டர் ஃபைபர் நமக்கு எல்லாமே தெரியும், இன்றைக்கி பாலியஸ்டர் சாரியோ சுடிதாரோ யூஸ் பண்ணால் வீடு வந்து கண்டிப்பாக இருக்காது. ஓகேங்களா. ஸோ அந்த ஃபைபர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான் இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலியஸ்டர் ஃபைபருக்கு வந்து பெட்டு ஃபைபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாலியஸ்டர் ஃபைபர்னாலும் பிஇடி பெட்டு ஃபைபர்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா. குவஸ்டின் பாலியஸ்டர் ஃபைபர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் சொல்லி கேட்கலாம், இல்லை பிஇடி ஃபைபர் மேனுஃபேக்சரிங் ஃபைபர்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா. ஸோ இந்த பிவிடி பிஇடி ஃபுல் ஃபார்ம் என்ன, பாலிஎத்திலின் டெரிப்தாலேட். ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்குது. ஓகேங்கப்பா, இந்த ஃப்ளோ சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளோ சார்ட் தான் ரொம்ப 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 முக்கியம் இந்த கொஸ்டினுக்கு. ஓகே சார், இந்த டைக்ராம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பாராசைலின் எத்திலின்னு சொல்லியிருக்கு. இது வந்து ரெண்டுமே பெட்ரோல்லேருந்து கிடைக்கிற கடைசி பொருள். ஓகே, பெட்ரோல்லேருந்து டீசலாக டீசல்லேருந்து சம்திங் மனனா அந்த மாதிரிலாம் போயிட்டு நம்ம கடைசியாக கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து கிடைக்கிறது தான் இந்த பாராசைலினும் இந்த இல்லை இந்த எத்திலின். ஓகேங்களா. ஸோ பாலிஸ்டர் ஃபைபரோட ரெண்டு ரா மெட்டீரியல், அதாவது ரெண்டு மூலப்பொருட்கள் என்னென்னா டை மெத்தில் டெரிப்தாலேட், இன்னொன்று என்ன எத்திலின் கிளைக்கால். டை மெத்தில் டெரிப்தாலேட் ப்ளஸ் எத்திலின் கிளைக்கால். ஓகேவா. ஸோ இந்த ரெண்டையும் சேர்ந்து கிடைக்கப்போ தான் பாலிஸ்டர் ஃபைபர் என்ன சொல்லுவோம், பாலி எத்திலின் டெரிப்தாலேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாலிஸ்டர் ஃபைபர் என்ன சொன்னேன், பிஇடி ஃபைபர்னு சொல்லுவாங்க. ஸோ பிஇடி ஃபைபரோட ஃபுல் ஃபார்ம் என்ன சொன்னேன், பாலி எத்திலின் டெரிப்தாலேட். ஓகேவா. ஸோ இதோட மோனோமர் என்னென்னா எத்திலின் கிளைக்கால் ப்ளஸ் டை மெத்தில் டெரிப்தாலேட். ஓகேங்களாப்பா. ஸோ இந்த ரெண்டு பக்கமே ரெண்டு ப்ராசஸுக்கு ரெண்டுமே வேறு, ரெண்டுமே ஒரே பாலிஸ்டர் ஃபைபர் தான். ஓகேங்களா. இதில் நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ஃபிலமெண்ட் ஏன் தயாரிக்கிறது. ஓகேங்களா. நமக்கு ரைட் சைடில் இருக்கிறது ஸ்டேபிள் ஃபைபர் தயாரிக்கிறது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபிலமெண்ட் ஏன் என்னது, ஒரு ஃபைபரோட லென்த்து அதிகமாக இருந்தால் அதை ஃபிலமெண்ட் ஏன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபைபரோட லென்த்து கம்மியாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டேபிள் ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெண்டுமே ப்ராசஸ் ஒன்று தான், கடைசி ப்ராசஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ரெண்டு மோனோமர் வந்துருச்சு, டைமெத்தில் டெரிப்தாலேட்டும் ப்ளஸ் எத்திலின் கிளைக்கால் வந்துருச்சு. ஓகேங்களா. அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரையர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரையர் நல்லா காய வைப்போம். அதில் ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாமல் காய வைப்போம். அப்புறம் தான் நமக்கு மெல்ட் பண்ணும்போது ஒரு ஈக்குவலாக யூனிஃபார்மாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரையருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதை மெல்ட் ஆப்பர்களுக்கு கொண்டு வருவோம். ஓகேங்களா. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், பாலிஸ்டர் ஃபைபர் தான் 260°C தான் வந்து மெல்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ முதல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதில் ஈரப்பதமே இல்லாத இருக்கும், நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெல்ட் ஆப்பர்களுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 260-270°C நல்லா மெல்ட் ஆகும். ஓகேங்களா. நல்லா மெல்ட் ஆகி நமக்கு தேவையான விஸ்காசிட்டி அளவுக்கு வரணும். அதாவது நம்ம ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப நெய்ய மாதிரி கட்டியும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் பதப்படுத்தமாக கொஞ்சம் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த மெல்ட் ஆப்பர்களுக்கு வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இதை ஸ்பின்னிங் ஹெட் சொல்லுவோம். அதில் என்ன இருக்கும், ஸ்பின்னர் ஹெட் சொல்லி ஒன்று இருக்கும். ஸ்பின்னர் ஹெட்டுகளுக்கு என்ன இருக்கும், ஹோல்ஸ் மாதிரி கொஞ்சம் ஓட்டோட்டையாக இருக்கும். அதில் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு விட்டம் தேவையோ அந்த விட்ட அளவுக்கு மெல்ட் ஆப்பர்களுக்கு மெல்ட் பண்ணிக்கணும். அதை மெல்ட் பண்ணதுக்குள்ளக்க இந்த ஸ்பின்னர் ஹெட்டுக்குள்ளக்க அந்த ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை நமக்கு தேவையான நமக்கு மீன் ஃபைபரோட விட்டம் நமக்கு எவ்வளோ தேவைப்பட்டு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஓட்டை வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஓட்டை வழியாக இந்த மொதல் இந்த யான் ஸ்பின்னிங் கிட்டேருந்து யான் வருது. ஓகேங்களா. ஸோ அந்த யான் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இந்த என்ன பண்ணுவோம், ஒரு கோனில் போயிட்டு சுற்றிப்போம். இந்த இருக்கு பார்த்திங்களா, இந்த கோன், இந்த ஃபிலமெண்ட் யான் அந்த கோன் இருக்குது பார்த்திங்களா கீழே, அந்த கோனில் போய் நம்ம சுற்றிப்போம். ஓகேங்களா. அவ்வளோதாங்க ப்ராசஸ் இதில். ஓகேங்களா. ஸோ அந்த ரைட் சைடில் இருக்கிறதும் அதே மாதிரி தான், அதே எத்திரிங் கிளைக்கால் ப்ளஸ் டைமத்தில் தெரிவித்தாலிட்டான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடுவோம். ட்ரை பண்ணி தானே அப்புறம் மெல்ட் ஆப்பர்களுக்கு மெல்ட் பண்ணிடுவோம். மெல்ட் பண்ணிக்கிறக்கு இந்த ஸ்பின்னிங் ஹெட் சொல்லுவோம். ஸ்பின்னிங் ஹெட்டுக்கு என்ன இருக்கும், ஸ்பின்னர் ஹெட் சொல்லியிருக்கோம். அந்த ஸ்பின்னர் ஹெட்டுக்கு ஓட்டோட்டையாக இருக்கும். அந்த ஓட்டோடைய அளவு எவ்வளோ இருக்குன்னா, நமக்கு ஒரு ஃபைபரோட டயாமீட்டர்
ஒரு ஃபைபரோட விட்டம் எவ்வளோ தேவைப்படுன்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியை வரும்போது என்னாகும், நம்ம ஒரு நூலாக வெளியிடுவோம். நூலாக வந்ததுக்கப்புறம் என்னென்னா, இது வந்து ஆக்சுவலாக மேன்மேட் ஃபைபர், இது வந்து பாலிஸ்டர் மேன்மேட் ஃபைபர், அது நம்ம தயாரிக்கிற ஃபைபர். ஸோ நான் அவங்க எவ்வளோ விட்டம் தேவை, எவ்வளோ கலர் தேவை, எவ்வளோ எண்ணெய் தண்ணி நம்ம நம்ம வந்து நம்மளால் எடுக்க முடியும், ஏன்னா இதை நம்ம தயாரிக்கிற ஃபைபர். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம எடுக்கிற ஃபைபர் ஸ்ட்ரைட் அந்த ஃபிலமெண்ட் ஃபைபர் அந்த லென்த் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த இந்த நமக்கு லெஃப்ட் சைடு இருக்க ப்ராசஸில் அந்த ப்ராசஸ் ஸ்ட்ரைட்டாக யான் வரோடனே நம்ம ஸ்ட்ரைட்டாக கோன்லேயோ ஸ்பீட்லேயே போய் ஸ்பூல்லேயே போய் சுற்றி வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து நம்ம ஸ்டேபிள் ஃபைபரை மாற்றணும், அதாவது நமக்கு லென்த் கம்மியான ஃபைபரை ஆக்கணும்னா, மொதல் இந்த இடத்துல கிரிம்ப்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? அந்த கிரிம்பர் மிஷினாக என்னென்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி முன்னாடி நம்ம வந்து டிசைட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அந்தந்த லென்த் எடுக்கும் யானுக்கு வந்து கிரிம்பு மாதிரி கொடுத்தனுப்போம். நம்ம கட் பண்ண வேண்டிய இடத்துல வளைவு மாதிரி இந்த கிரிம்பி மிஷினில் கொடுத்தனுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 மீட்டர்னா ஒவ்வொரு 5 மீட்டருக்கும் ஒரு வளைவு மாதிரி இந்த மிஷின் வந்து ஏற்படுத்திடும். ஓகேங்களா? ஸோ அந்த கிரிம்புக்கு அப்புறம் என்ன ஆகுனா, ஹீட் செட் நல்லா கொஞ்சம் ஹீட் எதுவுமே சாரி லைட்டாக ஒரு மாதிரி கொஞ்சம் கதகதப்பாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஓகே, ரொம்ப கூலிங்காகவும் இல்லாமல் ரொம்ப ஹீட்டாகவும் இல்லாமல் ஒரு கதகதப்பாக இருக்க மாதிரி ஹீட் செட்டிங் பார்த்துக்கோ. ஓகேங்களா? ஸோ ஹீட் செட்டிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, கட்டருக்குள்ளே அனுப்பிடுவோம். ஸோ கட்டருக்குள்ளேனா நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருப்போம், ஒவ்வொரு 5 மீட்டருக்கும் ஒரு மார்க்கிங் மாதிரி பண்ணி வச்சுருப்போம். அந்த கரெக்டாக 5-5 மீட்டருக்கு என்ன ஆகும், சட்டு 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 சட்டுன்னு கட் பண்ணிவிட்டு வந்துடும். இது பேர் வந்து ஸ்டேபிள் ஃபைபர். இவ்வளோ தான் இப்போ இந்த ப்ராசஸ். இது நீங்கள் இந்த படம் பார்த்துக்கிட்டே நான் சொன்ன கான்செப்ட்ஸ் நீங்களே கூட எழுதலாம், பின்னாடி அந்த தியரி படிக்கணும் அவசியம் கிடையாது. இதை மட்டும் ஆண்டு வச்சுக்கோங்க, 2-3 நம்பர்னா எத்திலின் கிளைக்கால் ப்ளஸ் டைமெத்தில் டெரிப்தாலேட். ஓகேங்களா? மொதல் என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணிடுவோம். ட்ரை பண்ணதே மெல்ட்டு ஹாப்பர்களுக்கு அனுப்புவோம். அங்கே நல்லா ஒரு 260-270°C மெல்ட் ஆயிடும். ஸோ மெல்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஸ்பின்னிங் ஹெட்டுகளுக்கு அனுப்பிடுவோம். ஸ்பின்னிங் ஹெட் என்ன சொன்னால், அதில் ஸ்பின்னர் ஹெட் இருக்கும். ஸ்பின்னர் ஹெட்னா அதில் என்ன இருக்கும், நமக்கு தேவையான ஃபைபரோட டயாமீட்டர் அளவுக்கு ஒரு ஓட்ட ஓட்டையாக இருக்கும். அது வழியே வரும்போது என்ன ஆகுனா, இந்த மாதிரி ஒரு நூலாக ஃபார்ம் ஆகி வரும். நான் ஸோ ஃபிலமெண்டியான பிரச்சனை தான், ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணிடுவோம், அது வந்து ஸ்பூன்லேயோ கோன்லேயோ சுற்றி அனுப்பிடலாம். பட் ஆனால் ஸ்டேபிள் ஃபைபர்னால் என்ன ஆகுனா, நமக்கு ஃபைபர் லென்த் வந்து கொஞ்சம் குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல் கிரிம்பர் வழி அனுப்புவோம். ஸோ நமக்கு எவ்வளோ ஃபைபர் லென்த்து தேவை நினைக்கிறோமோ அது அளவுக்கு அது வந்து கொஞ்சம் ஒரு வளைவு மாதிரி கொடுத்து கொடுத்து அனுப்புவோம். அதுக்கப்புறம் ஹீட் செட்டிங் வழியே வரும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கட்டருக்குள்ளே அனுப்புவோம். ஸோ கட்டர் என்ன பண்ணுவோம், நம்ம ஒவ்வொரு 5 மீட்டருக்கும் ஒரு வளைவு மாதிரி ஏற்படுத்திட்டு இருப்போம். சட்டு 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 சட்டுன்னு கட் பண்ணிவிட்டு போயிடும். ஓகேங்களா? அப்போ இதுதான் இந்த ப்ராசஸ், அது பாலிஎத்திலின் டெரிப்தாலேட், பாலிஸ்டர் ஃபைபரோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஓகேவா? நான் சொன்னே தான் இங்கே வந்து நான் இங்கே தேடி அழிவோம். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா, நான் சொன்னதை முதல் ஸ்லைடுக்கு பார்த்து முதல் படம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நான் சொன்ன கான்செப்டே இப்போ பேப்பரில் எழுதி வச்சு படிங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ இந்த இதில் நம்ம என்ன பார்த்தோம், பாலிஸ்டர் ஃபைபரோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே, பாய். திரும்ப அடுத்த மாடலில் பார்ப்போம்.